ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். புதுசாக தமிழ் டப்பில் வந்திருக்க பெஸ்ட் அனிமேஷன் மூவிஸை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூவிஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்க மூவி மை ஃபாதர்ஸ் டிராகன் 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியலாக நிறைய பிரச்சனைகளோட இருக்க ஹீரோட அம்மா வந்து டவுன் சைடில் போய் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணி லைஃபை ரன் பண்ணிக்கலான்னு சொல்லி ஹீரோவை கூட்டிகிட்டு வராங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறமா இன்னும் பிரச்சனைகள் வந்து அதிகமாகுது. ஸோ நம்ம ஹீரோ எல்மர் வந்து தன்னோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு. பட் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கப்ப பேசக்கூடிய ஒரு பூனை வந்து டிராகனை கண்டுபிடி அது மூலமாக அவனுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறன்னு ஒரு ஐடியா கொடுக்குது. இந்த பூனை சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோவும் டிராகனை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாரு. ஸோ இந்த அட்வென்ச்சரில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். கார்ட்டூன் டைப்பில் இந்த அனிமேஷன் படத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. காமெடியாகவும் ஃபன்னாகவும் படம் வந்து சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ஒரு ரேட்டிங் 6.5. நம்பர் 7, ஒயிட் ஸ்னேக் 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. கடலில் விழுந்த ஹீரோயினை பாம்பு பிடிக்கிற நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு. பட் ஹீரோயினுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஹீரோயின் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள அந்த காதலும் வருகிறது. பட் ஹீரோயின் வந்து மனசு உருவத்தில் இருக்க ஒரு ஒயிட் ஸ்னேக். இது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஹீரோ வந்து அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களோட காதல் வந்து சக்ஸஸ் ஆச்சா, இதுக்கடையில் மனுஷங்களுக்கு இந்த பாம்பு கூட்டத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த மூவியோட மெயின் பிளாட்டே மனுஷனுக்கும் இந்த பாம்புக்கும் இடையில இருக்க அந்த லவ் ஸ்டோரி தான். ஆல்ரெடி இதே கான்செப்டில் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு, அதே ஸ்டோரி தான் இந்த படத்துலையும். பட் அதை அனிமேஷனில் வந்து இன்னும் செமையாக காட்டியிருக்காங்க. இந்த அனிமேஷன் படத்தில் அந்த ஃபேண்டசி எலமெண்ட்ஸையும் பயங்கரமாக காட்டியிருக்காங்க. ப்ரைம் வீடியோவில் இந்த படம் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ஒரு ரேட்டிங் 7. நம்பர் 6, த லெஜண்ட் ஆஃப் முவாத்தாய் 9 சாட்ரா 2018 ரிலீஸாக இருக்குது. ராம்தேப்ங்கிற ஒரு சிட்டி, அந்த சிட்டியாக டீமன் அரக்கனான வில்லன் தான் ரூல் பண்ணுறான். அங்கே இருக்க மக்களை வந்து பயங்கரமாக கொடுமை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிராம மக்களை காப்பாற்றணுங்கிற பொறுப்பு வந்து நம்ம ஹீரோக்கு இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்தே முவாத்தாய் மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அதுக்கான நேரம் வரும்போது ஹீரோ வந்து அந்த ஊர் மக்களை காப்பாற்றுறக்காக கிளம்புறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். இது வந்து தாய்லாந்து அனிமேஷன் மூவி. ஸோ அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சு தான் முழு படத்தையும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அனிமேஷனும் சூப்பராக இருக்குது, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைம் வீடியோவில் இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ஒரு ரேட்டிங் 7.3. நம்பர் 5, மிராக்குலஸ் லேடிபக் அண்ட் கேட் நாயர் தி மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டு நல்ல மேஜிக்கல் பவர்ஸ் வந்து இந்த உலகம் ஆபத்தில் இருக்கப்ப அதை காப்பாற்றுறதுக்காக ரெண்டு சூப்பர் ஹீரோஸை தேர்ந்தெடுக்கும். அப்படி இந்த மேஜிக்கல் பவர்ஸ்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் தான் ஹீரோயின் லேடிபக், அதுக்கப்புறம் ஹீரோ கேட் நாயர். சிட்டியில் பல பிரச்சனைகளை வந்து வில்லன் வந்து உண்டு பண்ணிட்டு இருக்கான். இவனோட திட்டங்களை லேடிபக்கும் கேட் நாயரும் ஒன்று சேர்ந்து எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த மூவி ஃப்ரான்சைஸில் ஏகப்பட்ட படம் ரிலீஸாக இருக்கு. பட் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து வேற லெவலுங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா இருக்கு. டிஸ்னி படங்களில் எப்படி சாங்ஸ்லாம் நிறைய வச்சு சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ சேம் அதே மாதிரி இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சாங்ஸும் நல்லா இருக்கு. இந்த லேடிபக் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த ஸ்பைடர்மேன் ஸ்டைல் வந்து அப்படியே இருக்கும். எனவே படம் வந்து சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ஒரு ரேட்டிங் 6.1. நம்பர் 4, தி மங்கி கிங் 2023 ரிலீஸாக இருக்குது. நம்ம மங்கி கிங் வந்து மாயஜால சக்தியிலால் பூமியில் வந்து பறந்துருக்காரு. எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக இருக்க நம்ம மங்கி கிங் வந்து சொர்க்கத்தில் இருக்க தேவர்களை போல தானும் அழிவில்லாத பவர்ஸை அடையணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்காக மங்கி கிங் என்னெல்லாம் பண்ணுறாரு, இந்த அட்வென்ச்சரில் ஒரு பொண்ணு இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பண்ணுற சாகசங்கள், காமெடி கலாட்டாக்கள் இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட அனிமேஷன் குவாலிட்டி பற்றி சொல்லி ஆகணும், அல்டிமேட்டாக இருக்குங்க. மங்கி கிங்கை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அதெல்லாத்தையுமே விட இந்த படம் பெஸ்ட்டுங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸும் செம்மையாக இருக்குது, ஹியூமரும் படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மங்கி கிங் அதுக்கப்புறம் அவர் கையில் வச்சிருக்க அந்த மேஜிக்கல் ஸ்டிக்கு, இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இவங்க பண்ணுற அலப்பறையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ஒரு ரேட்டிங்ஸ் 5.8. நம்பர் 3, நிமோனோ 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சரிஸ்டிக்கான வேர்ல்டில் வாரியராக இருக்க நம்ம ஹீரோ பேலிஸ்டர் பெஸ்ட் நைட் வாரியருங்கிற ஒரு முக்கியமான பதவிக்கு ஹீரோ போக போகிறாரு. பட் இந்த ஒரு சமயத்தில் ஹீரோ வந்து குயினை கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி ஹீரோ மேலே ஒரு பழியை தூக்கி போட்டு அவரை ஃப்ரேம் பண்ணி விட்டுறாங்க.
நம்ம ஹீரோவும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அப்போதான் நிமோனாங்கிற ஒரு பொண்ணு வந்து ஹீரோவை மீட் பண்ண வராங்க. இவங்களால இவங்க உருவத்தை வந்து எப்படி வேணாலுமே மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. இவங்களோட ஹெல்ப் மூலமா நம்ம ஹீரோ பேலிஸ்டர் வந்து தான் எந்த தப்பு பண்ணலை அப்படிங்கறத வந்து எப்படி ப்ரூவ் பண்றாரு. அதுக்காக ஹீரோவும் நிமோனவும் பண்ற அட்வென்ச்சர் சாகசங்கள் இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். இந்த மூவியோட அனிமேஷன் ஸ்டைல் வந்து மற்ற அனிமேஷன் படங்களை விட கொஞ்சம் யூனிக்கா ஸ்டைலா வித்தியாசமா இருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்டகரியில் வரக்கூடிய சூப்பரான அனிமேஷன் மூவி. இந்த படத்தோட முக்கியமான கேரக்டரே நிமோனா தான். அவங்க ஏகப்பட்ட அனிமல்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க, அதெல்லாமே செம்மையா இருக்கும். சென்டிமெண்டான விஷயங்களும் படத்துல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மொத்தத்துல படம் வந்து வேற லெவல். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ஒரு ரேட்டிங் 7.6. நம்பர் 2, ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் 2023 ரிலீஸாக இருக்கு. ஸ்பைடர் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு. அங்கே இருக்கவங்க தான் மல்டிவர்ஸில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுமே தடுத்துட்டு இருக்காங்க. குவென் ஸ்டேஸியும் இங்கே ஒரு மெம்பராக இருக்காங்க. குவென்னை ஃபாலோ பண்ணிட்டு வர நம்ம மைல்ஸ் மொரலஸ் வந்து ஒரு இன்சிடென்ட்டை மாற்றினதால மல்டிவர்ஸில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, நம்ம மைல்ஸ் எப்படியாவது பழிவாங்கன்னு நினைக்கிற ஸ்பாட்டுங்கிற பயங்கரமான வில்லன், இவனால் ஏற்படுற பிரச்சனைகள், ஸ்பைடர் சொசைட்டியே நம்ம மைல்ஸ் மொரலஸ்க்கு எதிராக எப்படி திரும்புது, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் நிறைய பேரோட ஸ்டோரி வந்து காட்டி பாங்க. அனிமேஷன் மூவிஸ்ல இது வந்து ஒரு மைண்ட் பெண்டிங்கான மூவி. ஆக்சன் சீக்வென்ஸும் தாறுமாறா இருக்கு. ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன்ஸ் நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். நம்ம இந்தியாக்கு தனியா பவித்ர பிரபாகர்னு சொல்லி ஒரு ஸ்பைடர்மேனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் செம்மையா இருக்கும். காமிக் புக் ஸ்டைல இருக்க இந்த படம் வந்து சூப்பரா இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் பாருங்க, அதுவும் அட்டகாசமா இருக்கும். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மஸ்ட் வாட்ச் மூவி. ப்ரைம் வீடியோவில் இது தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ஒரு ரேட்டிங்ஸ் 8.8. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது த சூப்பர் மேரியோ ப்ரோஸ் மூவி. 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. புரூக்லின்ல பிளம்பரா ஒர்க் பண்ற ஹீரோ மேரியோ, அதுக்கப்புறம் அவரோட தம்பி லூகி, அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பைப்பை ரிப்பேர் பண்றதுக்காக போன மேரியோ பிரதர்ஸ் வந்து அங்க இருக்க போர்ட்டல் பைப் மூலமா வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறாங்க. பட் மேரியோ வந்து மஸ்ரூம் கிங்டம்க்கு போயிட்டாரு, அவரோட பிரதர் வந்து வில்லம் பவுசரோட கிங்டம்க்கு போயிட்டாங்க. இப்படி ரெண்டு பேருமே வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இப்ப நம்ம மேரியோ வந்து பிரின்சஸ் பீச்சோட ஹெல்ப் மூலமா தன்னோட பிரதரை தேடி கிளம்புறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதான் இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும். 90s, 20s இப்படி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சூப்பர் மேரியோ கேமை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட மூவி. படம் செம்ம ஃபன்னாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கு. குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் 1 பில்லியனுக்கும் மேலே கலெக்ஷனை அள்ளியிருக்கு. பட் இந்த படம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. பட் சூப்பரான மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ஒரு ரேட்டிங் 7.1. கைஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் என்னோட ஃபேவரட் மூவி ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் அண்ட் சூப்பர் மேரியோ மூவி. இதில் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.